வணக்கம். கனமொழி பயிற்சி 1.5 இருக்க 9 மற்றும் 10வது சம பார்ப்போம். 9வது சம் வெண்படங்களை பயன்படுத்தி ஏ மைனஸ் பி விட்டு சி ஈக்குவல் டு ஏ மைனஸ் பி இப்போ ஏ மைனஸ் சி என்பதை சரிபார்க்க. அதாவது வெண்படங்களை பயன்படுத்தி இந்த சைடு லெஃப்ட் ஹேண்ட் சைடும் ரைட் ஹேண்ட் சைடும் சமம்னு சொல்ல சொல்கிறாங்க. இப்போ வெண்படங்களை பயன்படுத்த சொல்கிறாங்க. இதில் வந்து நிரப்பு கணம் எதுவுமே கொடுக்கல இந்த ஈக்குவேஷனில். அதாவது ஏ டேஷ் பி டேஷ் இந்த மாதிரி நிரப்பு கணம் எதுவுமே கொடுக்கல. அப்படி கொடுக்கலைன்னா நம்ம அனைத்து கணம் வரைய வேண்டிய அவசியம் கிடையாது. இப்போ இந்த இடத்துல 3 கணங்கள் கொடுத்துருக்காங்க, ஏபிசி. அப்போ 3 கணங்களை ஒன்றை ஒன்று வெட்டி கொள்ளும்படி 3 வட்டம் வரைஞ்சிக்கணும். ஏ பி சின்ற 3 கணங்கள். இப்போ முதல்ல என்ன ப்ரூஃப்னு சொல்லியிருக்காங்க, ஏ மைனஸ் பி வெட்டு சி. இதில் ப்ராக்கெட்டுக்குள்ளே இருக்கிறது பி வெட்டு சி. அதை முதல்ல நம்ம கண்டுபிடிப்போம். பி வெட்டு சி. பி வெட்டு சினா பீன்ற கணத்துக்கும் சீன்ற கணத்துக்கும் பொதுவாக எந்த இடம் இருக்குது அந்த இடத்துல நம்ம வண்ணமிடணும். இதுதான் பி வெட்டு சி. அடுத்தது ஏ மைனஸ் பி வெட்டு சி. அதாவது ஏபிசி இந்த 3 கணங்களில் பி வெட்டு சீன்ற கணத்தை தவிர ஏன்ற கணத்தில் மீதி எந்தெந்த இடங்கள் இருக்கோ அதை மட்டும் வண்ணமிடணும். அதாவது பி வெட்டு சியை தவிர்த்து ஏன்ற கணத்தில் மீதி இருக்கிற இடங்களை வண்ணமிடணும். இப்போ இந்த வட்டம்தான் ஏன்ற கணம். இதில் பி வெட்டு சி எந்த பி வெட்டு சினா இது ஃபுல்லாக பி வெட்டு சி. ஏன்ற கணத்தில் இந்த பி வெட்டு சி எந்த அளவுக்கு வருது இந்த இடத்துல மட்டும் வருது. அப்போ இந்த இடத்த தவிர்த்துட்டு மீதி அனைத்து இடங்களையுமே நம்ம ஏன்ற கணத்தில் வண்ணமிடணும். இடத்த தவிர அனைத்து இடங்களையும் நம்ம வண்ணமிடணும். அதுதான் ஏ மைனஸ் பி வெட்டு சி. இந்த வெண்படத்தை 1 நம்ம மார்க் பண்ணிக்குவோம். இப்போ லெஃப்ட் ஹேண்ட் சைடில் ஏ மைனஸ் பி வெட்டு சி கண்டுபிடிச்சாச்சு. அடுத்தது ரைட் ஹேண்ட் சைடில் ஏ மைனஸ் பி முதல்ல கண்டுபிடிப்போம், அடுத்தது ஏ மைனஸ் சி கண்டுபிடிப்போம். அதற்கப்புறம் இது ரெண்டையும் சேர்த்து எழுதுவோம். முதல்ல ஏ மைனஸ் பி. ஏ இதுதான் ஏன்ற கணம், இதுதான் பீன்ற கணம். இந்த பீன்ற கணத்தில் உள்ள இடங்களை தவிர மீதி ஏன்ற கணத்தில் எந்தெந்த இடங்கள் இருக்கோ அதை வண்ணமிடணும். ஏன்றது இதிலிருந்து இது வரைக்கும் ஃபுல்லாக, இதில் பீன்ற கணம் இந்த இடத்துலேருந்து இந்த இடம் வரைக்கும் வருது. இதை தவிர்த்து மீதி அனைத்து இடங்களையும் ஏன்ற கணத்தில் வண்ணமிடணும். ஏக்கும் சிக்கும் பொதுவாக உள்ள இடங்களையும் வண்ணமிடணும். ஏன்னா மைனஸ் பி தான், அப்போ பீன்ற கணத்தில் உள்ள இடங்கள் தான் வரக்கூடாது. இது வரைக்கும் நம்ம வண்ணமிட்டுக்கிட்டு வரணும். அடுத்தது ஏ மைனஸ் சி. இதுதான் ஏன்ற கணம், இதுதான் சீன்ற கணம். சீன்ற கணம்னானது ஏன்ற கணத்துக்குள்ளே வந்திருந்தால் அந்த இடங்களை தவிர்த்து மீதி ஏன்ற கணத்தில் உள்ள இடங்களை வண்ணமிடணும். இப்போ சியும் ஏயும் பொதுவாக சந்திக்கிற இடம் இந்த இடம். இந்த இடத்தை தவிர்த்து மீதி அனைத்து இடங்களையும் வண்ணமிடணும். அடுத்தது ஏ மைனஸ் பி சேர்ப்பு ஏ மைனஸ் சி கண்டுபிடிக்கணும். அதாவது ஏ மைனஸ் பியிலையும் ஏ மைனஸ் சியிலையும் உள்ள இடங்களை சேர்த்து வண்ணமிடணும். அதுதான் சேர்ப்பு. இப்போ ஏன்ற ஏ மைனஸ் பியில் ஏன்ற கணத்தில் இந்த இடத்த தவிர மீதி அனைத்து இடங்களும் வண்ணமிடப்பட்டிருக்கு. அதே போல் ஏ மைனஸ் சியில் ஏ வெட்டு சி இந்த இடத்த தவிர மீதி அனைத்து இடங்களும் வண்ணமிடப்பட்டிருக்கு. அப்போ இது ரெண்டையும் சேர்த்து வண்ணமிடும்போது நமக்கு இது ரெண்டு படத்துலையும் இந்த இடம் மட்டும் வண்ணமிடப்படலை. அதாவது ஏபிசி இந்த 3 கணங்களுக்கும் பொதுவாக உள்ள இடம் இந்த இடம், இந்த இடத்தை மட்டும் வண்ணமிடலை. இது ரெண்டு இடங்களையும் வண்ணமிடப்பட்ட பகுதிகளை சேர்த்து வண்ணமிடணும் இந்த படத்தில். இப்போ ஏ மைனஸ் பியில் வண்ணமிடப்பட்ட பகுதிகள் இது ஃபுல்லாக. அடுத்தது ஏ மைனஸ் பி சியில் வண்ணமிடப்பட்ட பகுதிகள் இதையும் சேர்த்து. இப்போ சேர்த்து வண்ணமிடட்டாச்சு. அப்போ இந்த இடம் மட்டும் வண்ணமிடப்படாமல் இருக்கணும். இப்போ இதை வெண்படம் 2 வச்சுக்குவோம். இப்போ படம் 1 படம் 2 பார்ப்போம். ரெண்டு படங்களும் ஒரே மாதிரி இருக்குது. அதாவது ரெண்டு படத்துலேயும் ஏபிசி 3 சந்திக்கிற இடம், ஏபிசி 3 சந்திக்கிற இடம் மட்டும் வண்ணமிடப்படலை. அப்போ இதன்படி ஏ மைனஸ் பி வெட்டு சி. ஏன்னா ரெண்டு படங்களும் ஒரே மாதிரி தான் வண்ணமிடப்பட்டிருக்கு. அப்போ இது ஈக்குவல் இதுன்னு சொல்லலாமா, ஏ மைனஸ் பி வெட்டு சி ஈக்குவல் டு ஏ மைனஸ் பி சேர்ப்பு ஏ மைனஸ் சி வெண்படம் 1 மற்றும் 2 படி. அல்லது லெஃப்ட் ஹேண்ட் சைடு ரைட் ஹேண்ட் சைடுன்னு வச்சுட்டும் ப்ரூஃப் பண்ணலாம். அடுத்தது 10வது சம் பார்ப்போம்.
அனைத்து கணம் கொடுத்துருக்காங்க. ஏன்ற கணம், பீன்ற கணம், ரெண்டு கணங்கள் கொடுத்துருக்காங்க. எனில் கண நிரப்பிகளுக்கான விதிகளை சரிபார்க்க. கண நிரப்பிகளுக்கான விதிகள்னா நம்ம ஏற்கனவே புக்கில் பார்த்துருக்கலாம். கண நிரப்பிக்கான டிமார்க்கன் விதிகள், யு என்பது அனைத்து கணம், ஏ மற்றும் பி என்பன அதனுள் அமைந்த முடிவுறு கணங்கள் எனில் ஏ சேர்ப்பு பி டேஷ் ஹோல் டேஷ் ஈக்குவல் டு ஏ டேஷ் வெட்டு பி டேஷ் அப்படின்னு நம்ம ப்ரூஃப் பண்ணணும். ரெண்டாவது என்னென்னா ஏ வெட்டு பி ஹோல் டேஷ் ஈக்குவல் டு ஏ டேஷ் சேர்ப்பு பி டேஷ்னு ப்ரூஃப் பண்ணணும். இப்போ முதல்ல இருக்கிறத பார்ப்போம். முதல்ல ஏ சேர்ப்பு பி ஹோல் டேஷ். இப்போ ஹோல் டேஷ் கண்டுபிடிக்க முன்னாடி நம்ம ஏ சேர்ப்பு பி என்னன்னு கண்டுபிடிக்கணும். அதுக்கப்புறம் தான் நம்மளால் ஹோல் டேஷ் கண்டுபிடிக்க முடியும். அதாவது என்னென்னா ஏ சேர்ப்பு பியோட நிரப்பு கணத்தை கேட்குறாங்க, அதுதான் ஹோல் டேஷ். இப்போ ஏ சேர்ப்பு பி அதாவது ஏன்ற கணத்தில் முதல்ல என்னென்ன உறுப்புகள் இருக்கோ அதை அனைத்தையுமே எழுதிடுவோம். அடுத்தது பீன்ற கணத்தை வருவோம். நாலு நாலு ஏற்கனவே எழுதலை, எட்டு எழுதியாச்சு, பன்னெண்டு எழுதலை, பதினஞ்சும் எழுதலை. இதுதான் ஏ சேர்ப்பு பி. இப்போ ஏ சேர்ப்பு பி ஹோல் டேஷ் அதாவது ஏ சேர்ப்பு பியோட நிரப்பு கணம், அனைத்து கணம் மைனஸ் ஏ சேர்ப்பு பி. அதாவது ஏ சேர்ப்பு பியில் உள்ள உறுப்புகளை தவிர அனைத்து கணத்திலும் இது என்னென்ன உறுப்புகள் இருக்கோ அதை அனைத்தையுமே எழுதணும். இப்போ அனைத்து கணத்தில் இருக்கிற உறுப்புகளை எழுதிட்டு அதுக்கப்புறம் மைனஸ் ஏ சேர்ப்பு பீன்ற கணத்தில் உள்ள உறுப்புகளை எழுதிட்டு அதுக்கப்புறம் நம்ம விடையை கண்டுபிடிக்கலாம். நான் டைரெக்டாக கண்டுபிடிக்கிறேன். இப்போ அனைத்து கணத்தில் என்னென்ன உறுப்புகள் இருக்குது, இவை அனைத்து அனைத்து கணத்தில் இருக்க உறுப்புகள். இப்போ நாலுன்ற உறுப்பு இருக்குது, இந்த நாலுன்றது ஏ சேர்ப்பு பியிலையும் இருக்குது, அப்போ இதை எழுதக்கூடாது. அடுத்தது ஏழு, ஏழுன்ற உறுப்பும் ஏ சேர்ப்பு பியில் இருக்குது, எழுதக்கூடாது. அடுத்தது எட்டு, எட்டுன்ற உறுப்பும் ஏ சேர்ப்பு பியில் இருக்குது, எழுதக்கூடாது. அடுத்தது பத்து, பத்துன்ற உறுப்பு ஏ சேர்ப்பு பியில் இல்லை, அப்போ எழுதணும். அப்போ பதினொன்று அடுத்தது அதுவும் இருக்குது, அப்போ எழுதக்கூடாது. அடுத்து பன்னெண்டும் எழுதக்கூடாது, அடுத்து பதினஞ்சும் இருக்குது, எழுதக்கூடாது. அடுத்து பதினாறு இல்லை, எழுதலாம். அப்போ ஏ சேர்ப்பு பியோட நிரப்பு கணத்தில் என்னென்ன உறுப்புகள் வரும்னா பத்து கமா பதினாறு. இதை ஈக்குவேஷன் ஒன்றுன்னு வச்சுக்குவோம். அடுத்தது ஏ டேஷ், ஏ டேஷ் கண்டுபிடிப்போம், அப்புறம் பி டேஷ் கண்டுபிடிப்போம், அதுக்கப்புறம் வெட்டு கண்டுபிடிப்போம். ஏ டேஷ்னா ஏயோட நிரப்பு கணம், அதாவது ஏல இல்லாத உறுப்புகள் அனைத்து கணத்தில் இருந்துச்சுன்னா அவை அனைத்தையுமே நம்ம எழுதணும். இப்போ ஏல உள்ளாத உறுப்புகள் அனைத்து கணத்தில் என்னென்ன இருக்குன்னு பார்ப்போம். அதாவது யூ மைனஸ் ஏ என்னென்ன இருக்குது, அனைத்து கணத்தில் நாலு இருக்குது, அப்போ ஏல இல்லை, அப்போ எழுதலாம். ஏழு இருக்குது, ஏழையும் இருக்குது, அப்போ எழுதக்கூடாது. எட்டு, எட்டும் இருக்குது, எழுதக்கூடாது. பத்து இல்லை, பதினொன்று ஏழு இருக்குது, பன்னெண்டும் ஏழு இருக்குது, பதினஞ்சும் பதினாறும் ஏழு இல்லை. அப்போ இந்த கணத்தில் வர வேண்டிய உறுப்புகள் நாலு கமா பத்து கமா பதினஞ்சு கமா பதினாறு. அடுத்தது பி டேஷ், பி டேஷ்னா அனைத்து கணத்தில் இருக்கிற உறுப்புகள் பீன்ற கணத்தில் இருந்துச்சுன்னா அதை நீக்கிட்டு எழுதணும். அப்படி பார்க்கும்போது நமக்கு பீன்ற கணத்தில் இங்கே முதல்ல நாலு இருக்குது, அது பீலையும் இருக்குது, அப்போ எழுதக்கூடாது. அடுத்தது ஏழு பீல இல்லை, அடுத்தது எட்டும் எட்டு இருக்குது, அடுத்தது பத்து பத்து இல்லை பீல, பதினொன்று பதினொன்று இல்லை, பன்னெண்டு இருக்குது, பதினஞ்சு இருக்குது, பதினாறு இல்லை. அப்போ இந்த கணத்தில் வர வேண்டிய உறுப்புகள் ஏழு கமா பத்து கமா பதினொன்று கமா பதினாறு. இப்போ அடுத்து என்ன கண்டுபிடிக்க சொல்கிறாங்க, ஏ டேஷ் வெட்டு பி டேஷ், ஏ டேஷ் பி வெட்டு பி டேஷ். அதாவது ஏ டேஷுக்கும் பி டேஷுக்கும் பொதுவாக என்னென்ன உறுப்புகள் இருக்குன்னு பார்ப்போம். நாலு பொதுவாக இல்லை, பத்து ரெண்டுலேயுமே பொதுவாக இருக்குது, அடுத்தது பதினஞ்சு பதினாறு, பதினாறு மட்டும் ரெண்டுலேயும் பொதுவாக இருக்குது. அப்போ பத்து கமா பதினாறு. இதை ஈக்குவேஷன் ரெண்டுன்னு வச்சுக்குவோம். இப்போ ஈக்குவேஷன் ஒன்றையும் ரெண்டையும் பார்ப்போம். ரெண்டு பக்கமும் சமமாக தான் வருது, அதாவது கணத்துக்குள்ளே பத்து கமா பதினாறுன்ற உறுப்புகள் இருக்குது. அப்படின்னா அப்போ ஏபி ஏ சேர்ப்பு பி ஹோல் டேஷ் ஈக்குவல் டு ஏ டேஷ் வெட்டு பி டேஷாக இருக்கும், ரெண்டு ஈக்குவலாக இருக்கும். சமன்பாடு ஒன்று மற்றும் இரண்டின் படி. அடுத்தது ரெண்டாவது சம், ஏ வெட்டு பி ஹோல் டேஷ் கண்டுபிடிக்கணும், அதாவது ஏ வெட்டு பியோட நிரப்பு கணம் கண்டுபிடிக்கணும். அதுக்கு முன்னாடி நம்ம ஏ வெட்டு பி என்னன்றதை முதல்ல கண்டுபிடிப்போம். ஏ வெட்டு பினா ஏக்கும் பிக்கும் பொதுவாக என்னென்ன உறுப்புகள் இருக்குன்னு பார்ப்போம். இங்கே ஏழு இருக்குது, இங்கே இல்லை, அப்போ எழுதக்கூடாது. அடுத்தது எட்டு, எட்டு இங்கேயும் இருக்குது, இங்கேயும் இருக்குது, அதுக்கடுத்து பன்னெண்டு இங்கேயும் இருக்குது. அப்போ இந்த ரெண்டு உறுப்புகள் தான் ரெண்டு இடத்துலையும் பொதுவாக இருக்குது. இப்போ இதோட நிரப்பு கணத்தை கண்டுபிடிப்போம். ஏ வெட்டு பி ஹோல் டேஷ்,
அதாவது அனைத்து கணத்தில் இருக்கிற உறுப்புகள் ஏ வெட்டு பீன்ற கணத்தில் இருந்துச்சுன்னா அதை நீக்கிட்டு அனைத்து கணத்தில் மீதி இருக்கிற உறுப்புகளை எழுதணும். அப்போ இந்த இடத்துல அனைத்து கணத்தில் என்னென்ன உறுப்புகள் இருக்குன்னு பார்ப்போம். நாலு, அது ஏ வெட்டு பியில் இல்லை அப்போ எழுதிக்கணும். அடுத்தது ஏழு, அதுவும் இல்லை. எட்டு ஏ வெட்டு பியில் இருக்கு அப்போ எழுதக்கூடாது. பத்தும் இல்லை எழுதிக்கணும். பதினொன்றும் இல்லை. பன்னெண்டு ஏ வெட்டு பியில் இருக்கு அப்போ எழுதக்கூடாது. அடுத்து மீதி இருக்க அனைத்தையும் எழுதிக்கணும். அப்போ நாலு கமா ஏழு கமா பத்து கமா பதினொன்று பதினஞ்சு கமா பதினாறு, இதுதான் ஏ வெட்டு பி ஹோல் டேஷ். இதை ஈக்குவேஷன் மூணுன்னு வச்சுக்குவோம். ஒரு சைடு கண்டுபிடிச்சாச்சு, இதை ஈக்குவேஷன் மூணுன்னு வச்சுக்குவோம். இப்போ ஏ டேஷ் ஏற்கனவே கண்டுபிடிச்சாச்சு, பி டேஷும் ஏற்கனவே கண்டுபிடிச்சாச்சு. இப்போ இது ரெண்டையும் சேர்த்து எழுதணும். ஏ டேஷ் சேர்ப்பு பி டேஷ் ஈக்குவல் டு, இது ரெண்டையும் சேர்த்து எழுதும்போது நமக்கு என்ன கிடைக்கும்னா, ஃபஸ்ட்டு ஏ டேஷில் என்னென்ன உறுப்புகள் இருக்குது, நாலு கமா பத்து கமா பதினஞ்சு கமா பதினாறு. அடுத்து பி டேஷில் ஏழு, ஏழு எழுதலை. அடுத்தது பத்து எழுதிட்டோம், பதினொன்று எழுதலை, பதினாறு எழுதிட்டோம். இதை ஈக்குவேஷன் நாலுன்னு வச்சுக்குவோம். இப்போ ஈக்குவேஷன் மூணும் ஈக்குவேஷன் நாலையும் பார்ப்போம். ஈக்குவேஷன் மூணில் இருக்கிற அனைத்து உறுப்புகளையும் ஈக்குவேஷன் நாலில் இருக்குது. உறுப்புகள் இடமாறி இருக்கு, உறுப்புகள் இடமாறினா கணம் மாறாதுன்னு ஏற்கனவே படிச்சிருக்கோம். அப்போ சமன்பாடு மூன்று மற்றும் நாலின் படி ஏ வெட்டு பி ஹோல் டேஷ் ஈக்குவல் டு டேஷ் சேர்ப்பு பி டேஷ். இப்போ ஃபஸ்ட்டு நிரூபித்ததை நம்ம ரோமன் லெட்டர் ஒன்றுன்னு வச்சுக்குவோம், ரெண்டாவது நிரூபித்ததை ரெண்டுன்னு வச்சுக்குவோம். இப்போ இது ரெண்டு படியும் கன நிரப்பிகளுக்கான டிமார்க்கன் விதி சரிபார்க்கப்பட்டது. அதாவது எப்படி எழுதணும்னா, சமன்பாடு ஒன்று மற்றும் இரண்டின் படி ஏ சேர்ப்பு பி ஹோல் டேஷ் ஈக்குவல் டு ஏ டேஷ் வெட்டு பி டேஷ் மற்றும் ஏ வெட்டு பி ஹோல் டேஷ் ஈக்குவல் ஏ டேஷ் சேர்ப்பு பி டேஷ், அதாவது கன நிரப்பிகளுக்கான விதி சரிபார்க்கப்பட்டது. நன்றி. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள், கணிதம் கற்போம் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதேனும் கருத்துக்கள் இருந்தால் கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள்.